இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து 102 பேர் வந்து இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சில்ட்ரன் அண்ட் கேடட் 2024 கலந்துகிட்டாங்க புனே மகாராஷ்டிராவில். இதுல வந்து வரலாற்று மிக்க சாதனை என்னவென்றால், இது வரைக்கும் இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா டீமை வின் பண்ணதே இல்லை எந்த ஸ்டேட்டுமே. தமிழ்நாடு வந்து முதன் முறையாக 44 கோல்டு 17 சில்வர் 26 பிரான்ஸோட ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராஃபி வின் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கும். அதே நேரத்தில் இதில் கலந்துகிட்ட எல்லா பிளேயர்ஸும் எல்லா கோச்சஸும் எல்லா ரெஃபரீஸுமே அவங்களுடைய டேலண்டை டிஸ்பிளே பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து 44 பேர் வந்து வரப்போகிற ஜூலை ஆகஸ்ட் மந்த் வந்து வேர்ல்டு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் புதாபேஸ்ட் ஹங்கேரியில் வந்து 44 கோல்டு மெடல் வின்னர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இது மிக பெருமையான விஷயம். இதுக்கு அடுத்தது இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் 26 ஸ்டேட் கலந்துக்கிட்டாங்க இந்த மேட்சில். அதில் வந்து தமிழ்நாடு வந்து 44 கோல்டு 17 சில்வர் 26 பிரான்ஸோட ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட திறமையை வந்து நல்லா வெளிப்படுத்தினாங்க. இப்போ தான் வந்து மே மாதம் 3-4-5 ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வந்து மே 14-19 வந்து ஸ்டேட் கிக் பாக்ஸிங் கோச்சிங் கேம் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸில் கலந்துக்கிட்டாங்க. அது முடிஞ்ச மறுநாளே வந்து 20-ஆம் தேதி வந்து ட்ரெயினில் கிளம்புனாங்க. இதே சென்ட்ரலில் தான் கிளம்புனாங்க. இன்றைக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட டேலண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் ஆகிருக்கு. மற்ற ஸ்டேட்லேருந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பிளேயர்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பிளேயர்ஸோட டேலண்ட்டுக்கான அச்சீவ்மெண்ட். இது இதை மேலும் மேலும் நாங்கள் வந்து உயர்த்தணும் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி வர ஆகஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேடட் அண்ட் சில்ட்ரனில் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்தியாவுக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் மெடல் அடிப்பாங்க. சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு முதல் முறையாக 9 பிளேயர்ஸ் வந்து சீனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அந்த 9 பிளேயர்ஸுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து 12 லட்ச ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாமிச்சாங்க எங்களுக்கு மேட்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இன்னைக்கு SDD கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல வந்து ஐ கேஷ் இன்சென்டிவ் சொல்லிட்டு இருக்கு. போன வருஷம் தமிழ்நாட்டில் வந்து கிக் பாக்ஸர்ஸ் வந்து 54 பிளேயர் 1,37,00,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே வந்து எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ் கேஷ் ப்ரைஸ் வந்து தருதில்லை. தமிழ்நாட்டில் நம்ம பிளேயர்ஸுக்கு தான் இது கிடைக்குது. இப்போ இவங்க அச்சீவ் பண்ணிக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, SDDயும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை உண்டு இருக்குது, என்னென்னா இத்தனை கிக் பாக்ஸஸுமே வந்து அவங்கவுங்க கிளப்பில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கவுங்க கிளப்பில் தான் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டோர் ட்ரைனிங் ஹால் கிடையாது. ஸோ இது நாங்கள் நிறைய தடவை வந்து முறையிட்டிருக்கோம், ஆனால் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த இண்டோர் ஹால் கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த நேஷனல்ஸில் வந்து பர்டிகுலராக வந்து மகாராஷ்டிரா வந்து ஹோஸ்ட்ன்றதுனால ஒரு வெயிட் கேட்டகரி 2 பிளேயர் கலந்துக்கிட்டாங்க. 250 பேர் அவங்க மகாராஷ்டிரா வந்து 250 பேர், தமிழ்நாடு வந்து 102 பிளேயர். ஆனால் தமிழ்நாடு பிளேயர் அடிச்சு இன்னைக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியோட இங்கே நிற்கிறோம். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட டேலண்ட், அந்த ஸ்கில். ஸோ இதை நான் வந்து இந்த நேரத்தில் எல்லா பிளேயர்ஸுக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா கோச்சஸுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன்.